அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமரின் வளர்ச்சி திட்டங்கள் அதாவது யோஜனாஸ் பற்றி பார்க்கலாம் ஒரு பத்து யோஜனாஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா டோட்டலாக நிறையா இருக்குது அதில் நம்ம பத்து பத்தாக பார்க்கலாம் அப்படின்னா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டாவது மெமரைஸ் ஆகும் ஓகேங்களா இப்போ மொத்தமாக கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பார்த்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பார்க்காம அப்படியே விட்டுருவீங்க ஸோ இந்த பத்து யோஜனாஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யோஜனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் யோஜனா இந்த ஜன்தன் யோஜனா அப்படினால என்ன அப்படின்னா வங்கி கணக்குரிய ஒரு யோஜனா அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் வங்கி கணக்கு இல்லாதவர்கள் கணக்கு தொடங்கிட வழிவகை செய்கிற திட்டம் தான் இந்த ஜன்தன் யோஜனா அதாவது ஜீரோ பேலன்ஸில் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்தன் யோஜனா மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருபத்தி ஓரு கண இருபத்தி ஓரு கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டு கிண்ண சாதனை வந்து படைக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இருபத்தி ஓரு கோடி கணக்குகள் தொடங்கப்பட்டு கிண்ண சாதனை படைக்கப்பட்டிருக்கு இதில் ஜன்தன் யோஜனால ஓகேங்களா ஜன்தன் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட் ஓகேங்களா இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க அடுத்து சுகன்யா சம்ருதி யோஜனா ஸோ சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து வயதிற்கு குறைந்த பெண்களின் பெயரில் தபால் அலுவலத்தில் டெபாசிட் செய்யும் திட்டம் அதாவது என்ன செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிறது தான் அந்த சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் லேடிஸ் அதாவது குழந்தைங்க பேரில் பத்து வயதுக்கு குறைந்த பெண்களோட குழந்தைங்க பேரில் வந்து பணம் போட்டு வைக்கிறதா அந்த டெபாசிட் பண்ணுற திட்டம் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனா ஓகேங்களா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக வந்து இதுக்கு முன்னால் ஆயிரரூவா இருந்துச்சு இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து ஆக்கியிருக்காங்க அதுக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வருடத்துக்கு வந்து ஒன்றரை லட்சம் வர இந்த ஜ சுவர்ணியா சமிருதி யோஜனாவில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் மேலும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பர்சன்டேஜ் வந்து வட்டி வழங்கும் ஒன்பது பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்கும் பெண்கள் வந்து பதினெட்டு வயது நிரம்பியவுடன் பார்த்திங்கன்னா டெபாசிட் செய்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட உயர்கல்விக்காக எடுத்து உயர்கல்வி இல்லைனா திருமணத்துக்காக எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து முத்ரா யோஜனா முத்ரா யோஜனாவுக்கு எக்ஸ்பிளைன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி ஓகேங்களா முத்ரா அப்படிங்கிறதுக்கு மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி ஓகேங்களா இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வணிகர்களுக்கு ஐம்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டம் ஓகேங்களா சிறு வணிக வணிகர்களுக்கு எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சிறு வணிகர்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் முதல் பத்து லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஹிருதை அதாவது ஹச்ஆர்ஐடிஏய் ஹிருதை அப்படின்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெரிடேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்டு ஆக்மெண்டேஷன் யோஜனா ஓகேங்களா ஹிருதை அப்படின்னா நேஷனல் ஹெரிட்டேஜ் சிட்டி டெவலப்மெண்ட் அண்டு ஆக்மெண்டேஷன் யோஜனா இந்த ஹிருதைக்கு என்ன யோஜனா அதாவது எக்ஸ்பிளைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பாரம்பரியமிக்க பனிரெண்டு நகரங்களை பாதுகாக்கிற திட்டம் தான் ஒரு நிதி ஒதுக்கி அந்த பன்னிரெண்டு நகரங்களை வந்து பாதுகாப்பாங்க இந்தியாவின் பாரம்பரியமிக்க பனிரெண்டு நகரங்களை பாதுகாக்கிற திட்டம் தான் இந்த ஹிருதை திட்டம் அந்த பனிரெண்டு நகரங்கள் எது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமிர்தசரஸ் வாரணாசி கயா புரி ஆஜ்மீர் மதுரா துவாரகா பதாமி வாரங்கல் அமராவதி காஞ்சிபுரம் வேளாங்கண்ணி ஸோ தமிழ்நாட்டில் வந்து ரெண்டே ரெண்டு பிளேஸ் அதாவது காஞ்சிபுரமும் வேளாங்கண்ணி நீங்கள் வந்து இந்த பன்னெண்டு பிளேஸை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை நீங்கள் வந்து இந்த ஹிருதை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய மிக்க பன்னிரெண்டு நகரங்களை வந்து பாதுகாக்க திட்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜீவன் ஜோதி யோஜனா ஸோ ஜீவன் ஜோதி யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் ஐம்பது வரையிலான அனைவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு வழங்கும் திட்டம் ஓகேங்களா அதாவது ஜீவன் ஜோதி யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா பதினெட்டு டு ஐம்பது வயது வரையிலான அனைவருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு வழங்குற திட்டம் தான் அதாவது இன்சூரன்ஸ் வழங்குற திட்டம் தான் இந்த ஜீவன் ஜோதி யோஜனா இதுக்கு ஆண்டுக்கு ப்ரீமிய தொகை தான் முன்னூற்றி முப்பது ரூபா கட்டணும் ஓகேங்களா ஆண்டுக்கு ப்ரீமிய தொகை முன்னூற்றி முப்பது ரூபா வந்து கட்டணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஜீவன் ஜோதி யோஜனா அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சுரக்ஷா பீமா யோஜனா இந்த சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் எழுபது வயது வரை உள்ளவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஊனம் ஏற்பட்டால் இரண்டு லட்சம் வழங்கும் திட்டம் ரூபாய் இரண்டு லட்சம் வழங்குற திட்டம் தான் இந்த சுரக்ஷா பீமா யோஜனா அதாவது பதினெட்டு டு எழுபது வயது வரை உள்ளவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி டெத்து ஆகிட்டாங்களோ அல்லது ஹேண்டிகேப்ட் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்குறது திட்டம் தான் இந்த சுரக்ஷா பீமா யோஜனா இதுக்கு வந்து ஆண்டுக்கு ப்ரீமிய தொகையா பன்னெண்டு ரூபாய் மட்டும் கட்டினா போதும் ஓகேங்களா ஆண்டுக்கு பன்னிரெண்டு ரூபாய் கட்டினா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ள தனியாரில் ஓகேங்களா பிரைவேட்ல அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்கும் திட்டம் ஓகேங்களா பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ள தனியாரில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு பென்ஷன் வழங்குற திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்ம மாதந்தோறும் அதாவது மந்த்லி நம்ம கட்டுற பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அறுபது வயதுக்கு அப்புறம் வந்து ஆயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் வரைக்கும் வந்து பென்ஷன் கிடைக்குங்களா நம்ம அதுக்கு மாதம் மாதம் காசு கட்டணும் ஓகேங்களா அதுதான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய ஸ்வம்ய பீமா யோஜனா ஸோ ராஷ்ட்ரிய ஸ்வம்ய பீமா யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒருங்கிணைக்கப்படாத துறை சார்ந்த தொழிலாளர்களுக்காக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் தான் இந்த ராஷ்ட்ரிய ஸ்வம்யா பீமா யோஜனா நீங்கள் வந்து ராஷ்ட்ரிய ஸ்வம்ய பீமா யோஜனா அப்படின்னா என்ன ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வழங்குற திட்டம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்மார்ட் கார்டு வழங்குற திட்டம் தான் இந்த ராஷ்ட்ரிய ஸ்வம்ய பீமா யோஜனா யாருக்கு அப்படின்னு ஒருங்கிணைக்கப்படாத துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவாஸ் யோஜனா இது வந்து முக்கியமான யோஜனா இதுக்கு முன்னால் வந்து ப்ரீவியஸ் இயரில் நிறையா தடவை கேட்டிருக்காங்க ஆவாஸ் அப்படின்னாலே நீங்கள் என்ன உங்கள் மைண்டுக்கு வரணும் அப்படின்னா வீடு கட்ட திட்டம் தான் இந்த ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி மைண்டுக்கு வரணும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்குள் நகரத்தில் இரண்டு கோடி பேருக்கும் கிராமத்தில் மூணு கோடி பேருக்கும் வீடு வழங்கும் திட்டம் தான் இந்த ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து சன்சத் ஆதார்ஸ் கிராம் யோஜனா ஸோ இந்த சன்சத் ஆதார்ஸ் கிராம் யோஜனா அப்படின்னா என்ன அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிக்கு உட்பட்ட கிராமத்தை மாதிரி கிராமமாக தத்தெடுத்து அதனை மேம்படுத்தும் திட்டம் ஸோ எம்பி இருப்பாங்க இல்லையா எம்பி வந்து அவங்களோட தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தை ஒரு வில்லேஜ் வந்து மாதிரி கிராமம் மாடல் கிரா வில்லேஜை வந்து தத்தெடுத்து அதனை மேம்படுத்துகிற திட்டம் தான் இந்த சன்சத் ஆதார்ஸ் யோஜனா ஓகேங்களா ஸோ இதோடய பார்ட் ஒன் யோஜனா பார்ட் ஒன் வந்து ஒரு பத்து யோஜனா வந்து பார்த்தாச்சு இந்த பத்து யோஜனாவும் இன்றைக்கே நீங்கள் வந்து படித்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா நாளை மீண்டும் சந்திக்கலாம்